நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க சீனா. இது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் விதமாக இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. தவித்து கொண்டிருந்த சீனாவுக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சதுனால இப்போ சீனா வந்து இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க. இஸ்ரேல் மேலே ராக்கெட் மழை பொழிஞ்சிருக்காங்க. இதனால் போர் பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி லேட்டஸ்டான தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து எப்போதும் அமெரிக்கா துணை நிற்கும். ஈரானுடைய இந்த அச்சுறுத்தலுக்கு இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்திய மக்களுக்க
இருக்கிறாராம். இந்திய கடலோர காவல்படையுடைய மேற்கு கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பீசம் சர்மாவை சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். மேலும் பலத்த காற்று மற்றும் அலைகளுக்கு மத்தியில இந்திய கடலோர காவல்படையுடைய மீட்பு குழுவினர் சீன கடற்படை வீரரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இந்திய கடலோர காவல்படையுடைய உடனடி மீட்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை காரணமாக தற்போது அடிபட்ட நபர் வந்து நன்கு குணமடைந்து சீனாவுக்கு திரும்பிட்டாரு. உங்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்திய கடலோர காவல்படைக்கு என்னுடைய மிக உயர்ந்த மரியாதை வந்து செலுத்துவதற்காகவும் மும்பையில் இருக்கும் சீன தூதரகத்தின் சார்பாக நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த மீட்பு பணிகள் கடலோர காவல்படையுடைய வயம் ரக்ஷ்மா, அதாவது நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பொன்மொழியை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுடைய பொதுவான தத்துவமான மக்கள் முதல்ல வாழ்க்கை முதல்ல அப்படிங்கிறத நிரூபிக்குது. 1938 ஜப்பானுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடும் சீன மக்களுக்கு உதவ இந்திய மருத்துவ குழு சீனாவுக்கு சென்றதை நினைவு கூற விரும்புகிறேன். மகாராஷ்டிராவில் இருக்கும் சோலாப்பூரை சேர்ந்த மருத்துவர்கள் ஒருவரான டாக்டர் கோட்னி சீன மக்களுடைய விடுதலைக்கான மகத்தான நோக்கத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சாரு. பல சீன மக்களும் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு தங்கள் உறுதியான ஆதரவை வழங்கினாங்க. தற்போதைய சூழல்ல இந்திய கடலோர காவல்படையுடைய இந்த மீட்பு பணிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவை இரண்டு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான நட்பை வந்து வலுப்படுத்தும். இரக்கத்திற்கு எல்லைகள் தெரியாது அப்படின்னு ஒரு சீனாவுடைய பழமொழி ஒன்று சொல்லுது. இரு அண்டை நாடுகளுடைய மக்களுக்கு இடையே இருக்கும் இடைவெளியை குறைக்க இந்தியா கூட இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். சீனர்களும் இந்தியர்களும் சகோதர சகோதரிகள் போல ஒன்றாக நடப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்திய கடலோர காவல்படை கடந்த 10 27 சீனர்களை காப்பாற்றி இருப்பதாக இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பீஷம் சர்மா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல இந்தியாவுக்குள்ள ஊடுருவ முயன்ற இரண்டு சீன நாட்டவர்கள் வந்து கைது செஞ்சிருக்காங்க நம்முடைய படையினர். நேபாள எல்லை வழியாக இந்தியாவுக்குள்ள ஊடுருவிய சீனாவை சேர்ந்த இருவர் உத்தரப்பிரதேசத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு உதவிய திபேத் அகதி ஒருவரும் கைதாகியிருக்கிறாரு. அதே போல இந்தியாவுடைய ராஜதந்திரம் மூலமாக சீனா கூட வர்த்தகத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான திட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகரான ஆனந்த் நாகேஸ்வரன் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட இறக்குமதிகளை சீனாவிலிருந்து முதலீடு செய்வதன் மூலம் இந்தியா வந்து அதிக லாபம் ஈட்டலாம் அப்படின்னும், இந்திய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கவும் உலக விநியோக சங்கிலியில இந்தியா ஆதிக்கம் செலுத்தவும் இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னதாக கடந்த வாரம் மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில சீன இறக்குமதியை கட்டுப்படுத்தும் விதிகள் பயனற்றவை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் சீனாவுடைய முதலீடுகள் மேற்கத்திய நாடுகளுடைய ஏற்றுமதி சந்தைகளில் இந்தியா வந்து முதன்மை பெறுவதற்கு உதவும் நிபுணர்களும் பெரும் தொழில் நிறுவனங்களும் மத்திய அரசுக்கு கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதை கருத்தில் கொண்டு இந்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதன்படி தான் இந்திய எல்லையை ஒட்டி இருக்கும் நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களோ குடிமக்களோ இந்தியாவில் நேரடியாக முதலீடு செய்ய மத்திய அரசுடைய முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டது. சீனாவை தவிர ஆப்கானிஸ்தான், நேபாள், மியான்மர், பூட்டான் ஆகிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இந்தியாவில் மிக குறைந்த முதலீடு மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் மிக அதிகமாக அந்நிய நேரடி முதலீடு செய்த நாடுகள் ஒன்றாக சீனா வந்து இருந்துட்டு வருது. 2019 நிலவரப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் சீனாவுடைய அந்நிய நேரடி முதலீடு வந்து 14,800 கோடி ரூபாயாக இருக்கு. இந்த சட்ட திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் சீனாவுடைய டிக்டாக், பப்ஜி போன்ற 220 சீன செயலிகள் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டுச்சு.
2020 கல்வான் எல்லைப்பகுதியில் இராணுவத்துக்கு இடையே வந்து மோதல் தொடர்ந்துச்சு. இதை தொடர்ந்து தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் வந்து கணிசமாக குறைஞ்சிச்சு. இந்த நிலையில் தான் கடந்த ஜனவரியில் எம்ஜி மோட்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 38% பங்குகளை சீனாவுடைய JSW குழுமம் வாங்குவதற்கு இந்திய போட்டி ஆணையம் வந்து அனுமதி வழங்கியிருந்தாங்க. அந்நிய முதலீடுகள் வந்து குறைந்த நிலையிலையும் இந்திய சீன வர்த்தக உறவுகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சக தரவுகள் வந்து தெரிவிக்குது. 2023-24 மட்டும் இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா வந்து 118.4 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இருவழி வர்த்தகத்துக்கு வந்து துணை புரிஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னதாக கடந்த நிதியாண்டுல சீனாவுக்கான இந்தியாவுடைய ஏற்றுமதி 8.7% அதிகரிச்சு 16 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு. குறிப்பாக இரும்புத்தாது, பருத்தி நூல், துணிகள், தயாரிப்புகள், கைத்தறி, மசாலா பொருட்கள், ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள்ஸ், பிளாஸ்டிக் ஆகிய பொருட்கள் வந்து சீனாவுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. சீனாவிலிருந்து இறக்குமதி வந்து 3% அதிகரிச்சு 101 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு. 2022-23 83 பில்லியனாக இருந்த வர்த்தக பற்றாக்குறை கடந்த நிதியாண்டுல 85 பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு. சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா விரைவில் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா வந்து இப்போது PLI திட்டத்தின் மூலம் உள்ளூர் உற்பத்தியை வளர்த்துட்டு வர்றாங்க. அதற்கான உள்கட்டமைப்புகளையும் உருவாக்கிட்டு வர்றாங்க. டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கும் லித்தியம் சுரங்கத்தையும் இந்தியா வந்து தேட தொடங்கிட்டாங்க. இதன் தொடக்கமாக தான் அயல்நாட்டு நிறுவனங்களுக்கான வரியை 40%லிருந்து 35% மத்திய அரசு குறைச்சிருக்கு. இதனால் இந்திய சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு அந்நிய முதலீடுகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளூர் உற்பத்தியில் இந்தியா வந்து வேகமாக முன்னேறும் வாய்ப்பு எளிதாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீன முதலீடுகளை அனுமதிக்கக்கூடிய பொருட்களுடைய பட்டியலை உருவாக்குறதுக்கு முன்னாடி பல்வேறு துறைகளில் முதலீடு செய்கிறதுனால ஏற்படும் பாதுகாப்பு அபாயத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து வர்த்தகத்துறை முடிவு செய்யும் அப்படின்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மாறிவரும் புவிசார் அரசியலுக்கு மத்தியில் சீனாவுடனான வர்த்தகத்தை சீராக வளர்க்கும் விதத்தில் உலகளாவிய மாற்றங்களை இந்தியா ஏற்படுத்தும், அதுக்கு சாத்தியம் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா +1 திட்டத்தின் வழி அதிக பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் இந்தியாவில் சீனா அந்நிய நேரடி முதலீடு தொடர்பான அபாயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகுது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய போர் இன்னமும் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஹமாஸ் படையினர் ஆதிக்கம் செலுத்தும் காசா பகுதியை குறிவச்சு இஸ்ரேல் படைகள் வந்து தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் 39,000 அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவர்களில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவாருங்க. இந்த நிலையில் தான் கடந்த புதன்கிழமை பார்த்தோம்னா ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை வந்து இஸ்ரேல் படைகள் வந்து படுகொலை செஞ்சாங்க. ஈரானுடைய புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறதுக்காக ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்ற அவர் அவருடைய வீட்டின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் ஈரான் இதற்கு பழி தீர்க்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. மேலும் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தவும் ஈரான் அரசு உத்தரவிட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஹிஸ்புல்லா அமைப்புடைய ராணுவ தளபதி ஃபுவாட் ஷூக்கரையும் இஸ்ரேல் படைகள் கொலை செஞ்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் மேல ராக்கெட் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. டஜன் கணக்கான கத்யூஷா ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து தாக்குதலில் நடத்தியிருக்காங்க. ஷாமாவின் தெற்கு கிராமத்தில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டதற்கு பதிலடி அப்படின்னு ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு முதல் இஸ்ரேல் மீதான தாக்குதல் மீண்டும் தொடங்கப்படும் அப்படின்னு ஹிஸ்புல்லா அமைப்பு சொல்லியிருக்கு. இதற்கிடையில தான் பெய்ரூட் புறநகர்ல ஷூக்கருடைய இறுதி சடங்குல பங்கேற்றவர்கள் மத்தியில உரையாற்றிய ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா அவர்கள் முந்தைய காலகட்டத்திலிருந்து வேறுபட்ட ஒரு புதிய கட்டத்துல நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதற்கு ஈரான் வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இஸ்ரேலுக்கு கேள்வி எழுப்பிய அவர், கொஞ்சம் சிரித்துக் கொள்ளுங்கள், நிறைய அளவேண்டி இருக்கும் அப்படின்னு ஹசன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இஸ்ரேல் ஈரான் ஹிஸ்புல்லா இடையே ஏற்பட்டிருக்கும் மோதல்னால மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மூலம் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களுடைய படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கிட்ட ராணுவ நடவடிக்கைகள் குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஈரானுடைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா உதவும் அப்படின்னு பைடன் உறுதி செஞ்சிருக்கிறாரு. ஈரானுடைய மிரட்டல்களுக்கு எதிராக இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாரு. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஹமாஸுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த புதன்கிழமை படுகொலை செய்யப்பட்டாரு. இதனையடுத்து இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கறதுக்காக இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்தாரு. இதனால இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசியதாக வெள்ளை மாளிகை தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தொலைபேசியில் பேசும்போது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானுடைய நேரடி தாக்குதல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்றதுக்கு அமெரிக்க ராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்து விவாதிச்சிருக்கிறாரு. மேலும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் உட்பட ஈரானுடைய அனைத்து அச்சுறுத்தல்கள் இருந்தும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான தன்னுடைய உறுதிப்பாட்டை அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளோடு பிராந்தியத்தில் அதிகரிச்சிட்டு வரும் பதற்றங்களை தணிப்பதற்கான தொடர் முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியிருக்கிறாரு.
அமெரிக்காவுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் இந்த அழைப்பில் இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு வெள்ளை மாளிகை தெரிவிச்சிருக்கு. இதற்கிடையில தான் ஈரான் வந்து எந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்த முற்பட்டாலும் அதை எதிர்கொள்ள இஸ்ரேலிய தற்காப்பு படைகள் தயார் நிலையில் இருப்பதாக அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.